அக்கினி அனுபவிச்சு தான் ஏசு மரணம் அடைந்தார். அல்லேலூயா. அப்பதான் அந்த பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்று, அந்த தண்டனை தான் அந்த பயங்கரமான தேவ கோபம் என்கிற அக்கினி, தேவ தண்டனை என்கிற அக்கினி, அத அவர் என்ன செய்யணும், ஏற்றுத்தான் இந்த பலியை செய்ய முடியும். அப்படித்தான் செய்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரம் 4-5 வசனங்கள், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையில், சிலுவை மரணத்தில் அவர் அடைந்த ஆக்கினை, தேவ கோபம், தேவ தண்டனை என்கிற ஆக்கினையை, மனுக்குலம் முழுவதுக்கும் மேல வந்த ஆக்கினை அவர் என்ன செஞ்சார், அனுபவித்தார். அதிலும் எந்த விதத்திலும் அவர் தோற்று போகவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. ஒரு ஃபயர் ரெசிஸ்டண்டாக, அக்னியை தாக்கு பிடிக்கக்கூடியதா எப்படி வெண்கலம் நிற்குமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த எல்லா அக்னியை தாக்கு பிடிக்கக்கூடியவராக நின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் அதற்காக நியமிக்கப்பட்டவரானால அவர் அதை தாக்கு பிடித்து நின்றார். ஒரு மனுஷனுக்கு நிற்க முடியுமா? ஒரு தனி மனிதன் தன் வாழ்விலே தான் செய்த தப்புக்காக தேவன் தண்டிக்கும் பொழுது அவனால தாக்கு பிடிக்க முடியாது. ஒருவரும் தேவனுடைய தண்டனையை தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. ஆனா இயேசு வெறும் சீத்தி மரம் அல்ல, அது மேலே வெண்கலம் பொதிந்திருந்த தேவ திட்டம், தேவகுமாரன் என்பதனாலே அன்றைக்கு அத்தனை மனிதர்களுடைய அந்த தேவ கோபம் தன்மையில் இறங்கின பொழுது, தண்டனை ஆக்கின இறங்கின பொழுதும் அவர் தாக்கு பிடித்து நின்றார். அல்லேலூயா. இதைத்தான் இந்த பலிபீடம் நமக்கு காட்டுகிறது. இனி அடுத்ததாக, 5 முழ நீளம், 5 முழ அகலம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு நீளமும் அகலமும் என்று சொன்னால், நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். பொதுவாக 5 என்கிற எண்ணிக்கை பைபிளில் கிருபைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. கிருபை, எல்லா வேத பண்டிதர்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். 5 அப்படின்னாலே அது ஒரு கிருபை. நமக்கு தெரியும், இந்த சிலுவை மரணமே நமக்கு பெரிய கிருபை. மனுஷனுடைய பாவம் இயேசு மேல சுமத்தப்பட்டது, தேவனுடைய கோபம் ஆக்கினையா இயேசு மேல இறங்கிச்சு. ஆனா இது எல்லாமே நமக்கு என்னதான் முடிஞ்சது, பெரிய கிருபையாக முடிந்தது. அல்லேலூயா. தன் குமாரனையே நமக்காக பலியாக்கி நம்ம மேல கிருபை வைத்து நாம செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு தராதபடி அதை இயேசுவின் மேல சுமத்தி விட்டு கிருபையாய் நமக்கு மீட்பையும் மன்னிப்பையும் தந்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுவது, நாம ஏதோ அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்பது அல்ல. தகுதி இல்லாதவர்கள் கிருபையாக அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். நாம ரட்சிக்கப்பட்டோம் என்றால் மற்றவங்க ஒன்றும் தகுதி இல்லை, நாம எல்லாரும் மட்டும்தான் அதுக்குள்ள தகுதியோட இருந்தோம், அதனால கர்த்தர் ரட்சித்தார் அப்படி சொல்ல முடியாது. தகுதி இல்லாதவர்கள், ஏதோ அவர் நம்ம மேல ஒரு கிருபை வைத்தார். அல்லேலூயா. அந்த கிருபை என்பது எந்த தகுதியும் பார்க்காதது. தகுதி, அதான் பைபிள்ல ரோமர் 4 சொல்லி இருக்கிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாது. இந்த வசனம் 4:4, கிரியை கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். ஒருத்தன் கிரியை செய்கிறான், ஒரு வேலை செய்கிறான், அவனுக்கு கொடுக்கிற கூலி வந்து கிருபைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு இந்த ஓனர் வந்து கடனாளியா இருக்கிறார். காலையில சாயங்காலம் வர என் தோட்டத்துல வந்து கிரியை செய்தான், அவனுக்கு நான் கடனாளி. அவன் போகும்போது அவனுடைய கூலியை கொடுத்து விடணும், சரிதானே? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அடுத்த வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அது கிரியைக்கு கிடைக்கிறது. ஆனால் இதுவோ கிரியைகளினாலே நாம் பெற்றுக்கொள்வது அல்ல,
நாம் ஒரு கிரியையும் செய்யாமல் இருக்கும் பொழுதே நம்ம பாவத்துக்காக மன்னிப்புக்காக நாம போய் அந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. செய்தாலும் ஒன்றும் அது விலையாகாது. ஆனால் கிரியை செய்யாமல் இருக்கிற நம்ம மேல கிருபை வைத்து நமக்கு ஒரு ரட்சிப்பை மன்னிப்பை தந்தார். அதுதான் இந்த பலிபீடத்திலே காட்டப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு கிருபை வெளிப்பட்டது. அடுத்து பாருங்க, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நமக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது. 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். இந்த பெதஸ்தா குளம் என்று ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு 5 மண்டபங்கள். இந்த குளத்தின் கரையிலே சுற்றி அந்த மண்டபங்கள் இருக்கும். வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த குளத்துல போய், அந்த குளத்தின் கரையில போய் இந்த மண்டபங்கள்ல தங்கியிருப்பார்கள். எப்பொழுதாவது ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவான், அப்பொழுது முதலில் குளத்துக்குள் குதிக்கிறவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. இது யோவான் சுவிசேஷம் 5:2 நம்ம படிக்கிறோம். பெதஸ்தா என்கிற குளம் தெய்வீக சுகத்தை அன்றைக்கு அருளி செய்த ஒரு இடம். அதுக்கு 5 மண்டபங்கள். இப்ப பலிபீடத்தினுடைய 5 முழம் என்கிறது சிலுவையிலே இயேசுவின் மரணத்தில் வெளிப்பட்ட தெய்வீக சுகத்தையும் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. சிலுவை மரணத்தினாலே, கிருபையினாலே பாவ மன்னிப்பு, அடுத்தது தெய்வீக சுகம். அது மட்டுமல்ல, இந்த சிலுவையிலே சாத்தானும் அந்த மனிதர்களும் நினைச்சாங்க நம்ம இயேசு கொன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லி, நமக்கு தான் வெற்றின்னு. ஆனா உண்மையில நடந்தது, சாத்தானுக்கும் அவனுடைய ஆவிகளுக்கும் பயங்கரமான ஒரு தோல்வி அந்த சிலுவையில தான் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17:40 நம்ம பார்க்கும் பொழுது, கோலியாத் என்கிற எதிரியை எதிர்த்து தாவீது புறப்பட்ட பொழுது ஆற்றிலே போய் ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டுக்கொண்டு அந்த கோலியாத்தை எதிர்க்கும்படி சென்றான். சவுல் வந்து அவனுக்கு வேற ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். இப்ப இவன் தான் பழகினதுலயே போகணும்னு விரும்பினான். அப்போ அவன் போய் செலக்ட் பண்ணது எத்தனை கூழாங்கற்கள்? 5. அவன் வந்து என்னமோ இந்த கோலியாத்துக்கு அவன் எடுத்த ஆயுதம் 5 கூழாங்கற்கள். ஏன் 5 எடுத்தான்னு தெரியல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னதான் யூஸ் பண்ணான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே கோலியாத்து விழுந்துட்டான், செத்து போயிட்டான். ஆனா இவன் எடுத்தது 5 கூழாங்கற்கள். அப்ப எதிரியை வீழ்த்த 5 கூழாங்கற்களை தாவீது எடுத்தான். இந்த பலிபீடத்தினுடைய 5 முழம் என்கிற அந்த நீளமும் அகலமும் நமக்கு இன்னொரு காரியத்தை காட்டுகிறது. கர்த்தர் பிசாசாகிய பயங்கரமான எதிரியை சிலுவையில் வீழ்த்தினார். அல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணத்தினாலே அந்த பிசாசாகிய பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அவர் அழித்தார். கொலோசேயர் 2:15 14:15, சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த பழைய நியாய பிரமாணம், அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து போட்டார். அடுத்து இந்த துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் இந்த பிசாசினுடைய அதிகாரங்களை சொல்லுவது. அந்த அதிகாரங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரா? உரிந்து போட்டு வெளி அரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே தோல்வி அடையவில்லை, சாத்தானை ஜெயித்து ஒரு பெரிய வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 5 என்கிறது இந்த விளக்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3 முழ உயரம். இந்த பலிபீடம் 5 முழ நீளம், 5 முழ அகலம், அடுத்தது 3 முழ நீளம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியர்
இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி அவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பலிபீடத்துடைய உயரம் பாருங்கள், மூன்று முழம். இங்கே இயேசுவின் சிலுவை மரணத்தினால் அவர் அடைந்த உயர்வு என்ன என்று பார்த்தால் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் என்கிற மூன்று கூட்டங்களுக்கு மேலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடக்கூடிய அளவுக்கு, வானோர்னா தூதர்கள், பூதலத்தோர்னா மனிதர்கள், பூமியின் கீழானோர்னா பிசாசுகள். இந்த மூன்று கூட்டங்கள் தானே இருக்கிறது. தூதர் கூட்டம் ஒன்று இருக்கிறது, அப்புறம் மனிதர் கூட்டம் பூமியில இருக்கிறது, அப்புறம் அந்த தூதர் கூட்டத்திலிருந்து விழுந்து போன பிசாசு கூட்டம் இருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். இந்த மூன்றுக்கு மேலே பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பி உயர்த்தி தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாரும் முழங்கால் படியிடத்தக்கதாய் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்ப சிலுவை மரணத்திலே தோல்வி இல்லை, சிலுவை மரணத்திலே பெரிய உயர்வு இயேசுவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஏற்கனவே அவர் வந்து வார்த்தையாக இருந்தார், பிதாவின் மடியிலே இருந்தார் என்று வேத வாக்கியங்கள் மூலம் நாம் அறிகிறோம். அந்த வார்த்தையாய் இருந்தவரை மரியாள் வயிற்றுக்குள்ளே அனுப்பி மாம்சம் ஆக்கினார் என்றும் யோவான் 1:14 பார்க்கிறோம். அப்புறம் மாம்சமாகி இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரணம் அடைந்து அப்புறம் மூன்றாம் நாள் உயிர் தெழும்பின பிறகு பார்த்தா அவர் அப்புறம் போய் பிதாவின் மடியில் அல்ல, பிதாவுடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த மூன்றடுக்கு உயர்வு அவருக்கு அளிக்கப்பட்டது. எனவே இயேசுவின் சிலுவை, இது ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்டணும். சபைக்குள்ளே நாம வரும் பொழுது இந்த இயேசு என்கிற, இயேசுவின் சிலுவை மரணம் என்கிற பலிபீடத்துல தான் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் இனி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகிமையின் சன்னிதானத்திலே போற வரைக்கும் நம்முடைய அந்த பயணத்துல முழுவதும் எங்க ஒப்பு கொடுக்கிறோம்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அப்ப இந்த சிலுவை மரணத்தினுடைய மேன்மைகள் என்ன, என்னெல்லாம் நமக்கு தருகிறது, அதுதான் இந்த ஒவ்வொரு இதுலையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே உண்டாகும். அந்த சுகம் உண்டாகும், அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும், அந்த ஜெயம் உண்டாகும். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இயேசுவிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம், இயேசுடைய சிலுவை மரணத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக ஏற்கனவே பார்த்தோம் உள் வெளிவிட்டு. இந்த பலிபீடம் எப்படி இருக்கணும், ஒரு ஹாலோ பாக்ஸா இருக்கணும், உள்ளுக்கு அது திறந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இதே பிலிப்பியர் 2:6-7 வசனங்களில் பார்க்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினதை பார்க்கிறோம். இந்த சிலுவை மரணம் அவருக்கு நடக்கணும்னா அவர் வரிசையா பல காரியங்களை எம்டி பண்ணி வெறுமையாக்கி தான் இதை அனுபவித்திருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல தேவனுடைய ரூபம் அதை விட்டு இறங்கினார், அடுத்து தேவனுக்கு சமமா இருப்பது அந்த ஸ்தானத்தை வெறுமையாக்கி இறங்கினார், அப்புறம் அடிமையின் ரூபம் எடுத்தார், இந்த மனுஷ மண் சரீரத்துக்குள் வந்தார். அவருக்கு ஒரு மண் சரீரம், அது ஒரு பெரிய அடிமைத்தனம் அவருக்கு. அவர் எவ்வளவு விடுதலையா இருக்கக்கூடிய சுயாதீனமா இருக்கக்கூடியவர், அவரை கொண்டு 33.5 வருஷம் ஒரு மனித சரீரத்துக்குள்ள வச்சாச்சுன்னா எப்படி இருக்கும், அவர் நினைச்ச நேரம் பரலோகத்து போவார், நினைச்ச நேரம் பூமியில இருப்பார், உயிர்த்தெழுந்த கர்த்தர் அப்படித்தானே செஞ்சாரு. ஆனா அது வரைக்கும் அப்படி இல்லை, இதுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாரு.
ஒரு யாத்திரை செய்யணும்னா சும்மா அப்படி போக முடியாது, உயிர் தெழுந்த கர்த்தர் போன மாதிரி போக முடியாது. அவர் வந்து சும்மா யாத்திரை பண்ணி தான் போகணும். பல கஷ்டங்கள், அடிமைத்தனம், அதுக்கு தம்மை வறுமையாக்கினார். மனுஷர் சாயலானார். மனுஷன் யார்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், இந்த தேவனுடைய கையினாலே எடுக்கப்பட்டவன். அவர் யார்? ஒப்பிட முடியாத மேன்மை உள்ளவர். அவர் இதுக்கு தன்னை வறுமையாக்கினார். அடுத்தது, மனுஷரூபமாய் காணப்பட்டது மட்டும் இல்ல, மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு மரணத்தை தானும் அனுபவிக்கிறதுக்கு தக்கதாக தன்னை வறுமையாக்கினார். அல்லேலூயா. அதுவும் மரணத்திலும் நல்ல வகை உண்டு, கெட்ட வகை உண்டு. அப்படியே படுத்திருந்து ஒரு கஷ்டம் இல்லாம போறவன் நல்ல மரணம்னு சொல்லுவாங்க. பாடுபட்டு மரிக்கிறது கஷ்டமான மரணம். இது எப்படிப்பட்ட மரணம்? படு பயங்கரமான மரணம், கொடூர மரணம். அந்த அளவுக்கு இந்த மகாபெரிய தேவகுமாரன் தன்னை வெறுமையாக்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சிலுவை மரணத்திலே அவருடைய வெறுமையாக்கினதனுடைய மிக உச்சக்கட்டம் தெரிகிறது. பலிபீடத்திலே அந்த ஹாலோ இது அந்த உள் வெளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை காட்டுகிறது. அடுத்ததாக, பலிபீடத்தில் நான்கு மூலைகளிலும் நான்கு கொம்புகள், நான்கு கொம்புகள். அதை சொல்லி நான் இன்றைக்கு நிறுத்துகிறேன். அடுத்ததை நாம் அடுத்த இதில் தொடர்வோம். நான்கு கொம்புகள். இப்போ கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மகா பெரிய கிரியைகள் உண்டாயிற்று. கொம்புன்னு சொல்றது ரொம்ப ஒரு வெற்றி, ரொம்ப ஒரு ஆளுகை, அது ஒரு அதிகாரம், வல்லமை, இவைகளை எல்லாம் காட்டக்கூடியது. அப்ப இதுல நான்கு கொம்புகள் என்று சொல்லும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், முதலாவது வெளிப்படுத்தல் 5:6 வாசிங்க. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே, நாம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நடைபெறுகிற சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏழு கொம்புகளை உடையவராய், இந்த ஏழு என்பது எப்பொழுதும் ஒரு பரிபூரணத்துக்கு அடையாளமாய் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஏழு கொம்புகளை உடையனா பூரண வல்லமை உடையவராய், சம்பூரண வல்லமை உடையவராய், எல்லாம் ஜெயம் எடுத்து, அப்புறம் அவருடைய ஜெயத்தினால மீட்கப்படுகிற பிள்ளைகளாகிய நாமும் கூட மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று அந்த பிரட்சிப்பின் திட்டம், சிலுவை மரணத்தினுடைய அந்த கனிகள் முழுவதும் நிறைவேறுகிற ஒரு நேரம் தான் இந்த வெளிப்படுத்தல் 4:5 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கான ஆரம்பம். அப்ப அதிலே ஆட்டுக்குட்டியானவர் பூரண வல்லமையுடையவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசுவின் சிலுவை மரணத்தினால் இங்கேயும் பார்க்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டினா சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியா இயேசு. அப்படி சிலுவை மரணத்தை தான் அங்கேயும் சொல்லி இருக்கு. அந்த மரணத்திலே வந்த பெரிய வல்லமை, அளவிட முடியாத வல்லமை, அதுதான் முதல் கொம்பு. பலிபீடத்தினுடைய முதல் கொம்பு ஹார்ன் ஆஃப் பவர், வல்லமையின் கொம்பு. இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கு ஒரு அளவே இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் மகா பெரிய வல்லமை உடையவராக காணப்படுகின்றார். இந்த சிலுவை மரணத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த வல்லமையான கொம்பிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆடக்கொண்டு கொம்புல தான் என்ன செய்வாங்க, கட்டி போடுவாங்க. சங்கீதம் 118:27, பண்டிகை பலியை கொண்டு போய் பள்ளிபீடத்தின் கொம்புகளில் என்ன செய்யுங்கள், கட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை பலினா நம்ம தான், ஆட்டுக்குட்டி தான். இந்த ஆடுகள் எல்லாம் வந்து கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகிய பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய இந்த வல்லமை என்கிற கொம்பிலே நம்ம இணைத்துக் கொள்ளுகிறோம். அப்ப நாம இயேசுக்குள் நம்மை அர்ப்பணித்து இயேசுடைய சிலுவை மரணத்திலே நாம ஒன்றுபட்டு அர்ப்பணித்து வரும்போது நமக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. வல்லமை, வல்லமை. இந்த வல்லமையிலே நாலு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை எப்படி இந்த ஆடுகள் எல்லாம் வந்து அந்த கொம்புல கட்டப்படுது இல்லையா,
அதே மாதிரி நாம எல்லாம் போய் கிறிஸ்துவோடு கட்டப்படுறோம், இணைக்கப்படுறோம். அந்த வல்லமை எப்படி கிரியை செய்து? ஒரு நான்கு விஷயங்கள். ஒன்று, அன்பின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அன்பின் வல்லமை, அதான் மகதலேனா மரியாளை கவர்ந்து இழுத்தது. யோவான் 20:11, அவள் இயேசு கிறிஸ்து மேல அந்த அன்பினால நிறைந்திருந்தாள். அந்த உயிர்த்தெழுந்த அதிகாலை வேளையிலே இருட்டை பார்த்தும் பயப்படாதபடி, கல்லறை தோட்டம் என்று பயப்படாதபடி தனியாளாக போய் நின்று இயேசுவை சந்தித்தாள். அந்த அன்பின் இழுப்பு, அந்த வல்லமைனா அன்பின் வல்லமை, இழுக்கிற வல்லமை. அடுத்தது பேதுருவை பற்றி பார்க்கும்போது யோவான் 6:68 அவர் சொல்றாரு, உம்மை விட்டு எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்ப அவர் வசனத்தினால இழுக்கப்பட்டவர், பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய வார்த்தையில இழுக்கப்பட்டிருக்கிறார். அதான் சொல்லுறாரு, உம்மை விட்டு எப்படி நான் போக முடியும், அந்த கொம்பிலே நான் கட்டப்பட்டு கிடப்பேன், உம்மிலே நான் இணைந்து இருப்பேன், ஏனென்றால் உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப அன்பு, அன்பின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை. அடுத்தது பாருங்க, இந்த அந்திரேயா பிலிப்பு என்பவர்களை பார்த்தால் யோவான் 1:39-45 பார்க்கிறோம். யோவான் ஸ்நாபகன் கை காட்டி விடுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. உடனே யோவானை பின்பற்றின இந்த அந்திரேயாவும் பிலிப்பும் அங்க போறாங்க இயேசு பின்னால. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், அப்ப வந்து பாருங்கள். இவங்க போய் ஒரு நாள் இயேசுவோட தங்குனாங்க. அந்த ஒரு நாள் இயேசுவோட தங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, இவர் தான் மேசியான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப பவர் ஆஃப் ஹிஸ் லைஃப், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் வல்லமை, சாட்சி உள்ள வாழ்க்கை. அந்த ஒரு நாள் இயேசுவோடு தங்கினதுலேயே இவர் தான் மேசியான்னு ரெண்டு பேர் கரெக்டா பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்திரேயா போய் பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு, பிலிப்பு போய் நாத்தான்வேல கூட்டிட்டு வர்றாரு, எல்லாம் சேர்ந்து இணைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த வல்லமையின் கொம்பு என்பது அன்பின் வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை, இயேசுடைய வாழ்வின் வல்லமை. அது மட்டுமல்ல, நிக்கதோமு சொன்னாரு, யோவான் 3:2 சொன்னார், கர்த்தர் ஒருவரோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை யாரும் செய்ய முடியாது அப்படின்னார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள், அதை பார்த்து அவர் கவர்ந்து இழுக்கப்பட்டார். மற்றவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள், இது வந்து நம்முடைய யூத மதத்துக்கு விரோதமானவர்னு இவரை சொல்லிக்கிட்டு இருந்த நாட்களிலேயே அந்த யூத சனகரிப் சங்கத்தின் அங்கத்தினர்களில் ஒருவரான நிக்கதோமு சொல்றாரு, இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதேப்பா, சும்மா கர்த்தர் ஒருத்தனோட இல்லாட்டா இப்படி அற்புதம் நடக்குமா? அந்த அற்புதத்தினாலே அவர் கவரப்பட்டு அவர் இயேசுவை சந்திக்க வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய வல்லமையின் கொம்பு, இயேசுடைய சிலுவை மரணத்திலே வெளிப்பட்ட இந்த மகிமையான காரியங்கள், நான்கு விஷயங்கள். ஒன்று, கிறிஸ்துவினுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய கிரியை, இவைகள் தான் இன்றைக்கும் மனுஷனை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. முதலாம் கொம்பு வல்லமையின் கொம்பு. இரண்டாவது கொம்பு என்னன்னா, வாசியுங்கள் உபாகமம் 33:17, ஹார்ன் ஆஃப் கான்கோஸ்ட், சுதந்தரிக்கிற கொம்பு. வாசிங்க, அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும், அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான், அவைகள் எப்ராஹிமின் 10,000களும் மனாசேயின் 1,000களும் ஆனவைகள் என்றான். யோசேப்பின் கொம்புகள் முட்டி துரத்தி சுதந்தரிக்கக்கூடிய கொம்புகள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாவது கொம்பு, அவர் சிலுவை மரணத்திலே வெளிப்பட்ட அந்த இரண்டாவது ஒரு பெரிய அதிகாரம் என்னன்னா, சுதந்தரிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. சுதந்தரிக்கிற அதிகாரம். ஆகவே மனிதன் இழந்து போனதை மனிதன் திரும்ப சுதந்தரிக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலே வழிதறந்து தந்தார். அந்த சிலுவை மரணத்திலே நாம் இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாய் வாழும்போது நாம் ஆவிக்குரிய அனுபவங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், நித்தியத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம், நித்திய மகிமையை சுதந்திரிக்கிறோம். இந்த சுதந்திரம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த பலிபீடத்தின் கொம்போடு நம்மை இணைத்துக் கொண்டபடியினால் நமக்கு வருகிறது. அல்லேலூயா.
இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு நாம ஒன்றரை இணைக்கப்படும் பொழுது நாம் இந்த பாக்கியங்களை சுதந்திரிக்கிறோம். உலகத்திலையும் அவர் நமக்கு தர சித்தமாய் இருக்கிறவைகளை நாம் சுதந்திரிக்கிறோம், நமக்கு வைத்திருக்கிறத நாம் சுதந்திரிக்கிறோம், பரலோகத்திலே மேன்மையானவைகளை நாம் சுதந்திரிக்கிறோம். மூன்றாவது கொம்பு ரட்சிப்பின் கொம்பு, லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 75வது வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார், ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட நல்ல வார்த்தை, தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு ரட்சண்ய கொம்பு என்று அறிவிக்கப்பட்டார். நமக்கு நன்றாக தெரியும் இயேசுவின் சிலுவை மரணத்திலே இந்த ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் நம்முடைய ரட்சிப்பின் கொம்பு. ஆகவே அந்த சிலுவை மரணத்தை காட்டுகிற அந்த பலிபீடத்தின் 3வது கொம்பு ரட்சிப்பின் கொம்பாக இருக்கிறது. 4வது ஹார்ன் ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கலத்தின் கொம்பு. என்ன அடைக்கலம்? 1 ராஜாக்கள் 1:50. அன்றைக்கு சாலமோன் ராஜாவாக பொறுப்படுத்த உடனே பதவிக்காக முயற்சி செய்த அதோனியா அவனுடைய முயற்சி தோல்வி அடைந்தது என்பதை கண்டான். அடுத்து சாலமோன் தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சரண்டர் ஆயிட்டேன்ப்பா, என்னை கொன்னுராத அப்படி சொல்லி பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான், அடைக்கலம். அப்ப சாலமோன் அவனை கூட்டு எச்சரித்து அனுப்பி வைத்தான், கொல்லவில்லை. பாருங்கள், இதே போல நாம் அடைக்கலமாய் வந்து அடைக்கலம் புகிற ஒரு கொம்புதான், பிடித்துக் கொள்ளுகிற ஒரு கொம்புதான் பலிபீடத்தின் 4வது கொம்பு. ஹலெலூயா. இயேசு நமக்கு அடைக்கலமானவர். இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு அந்த அடைக்கலத்தை நிறைவாக தந்திருக்கிறது, தந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்குள் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11 பார்க்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார். பிசாசு நம்மை துரத்தும் போது, பிசாசின் கிரியைகள் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ளே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் இந்த சிலுவை மரணத்தோடு ஒட்டப்படுகிற வாழ்க்கை. ஆகவே அன்பானவர்களே, நான் இங்கே நிறுத்துகிறேன். பலிபீடத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளணும். இயேசுவின் சிலுவை மரணத்தோடு நாம் நம்மை என்ன செய்யணும்? இணைத்துக் கொள்ளணும். பவுல் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இயேசுவோடு நம்ம இணைக்கப்படணும். இயேசுடைய சிலுவை மரணத்தோடு நம்ம இணைக்கப்படணும். அதுதான் இந்த அர்ப்பணம். அந்த அர்ப்பணம் கரெக்டா இருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த கட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெப நிலைமையிலே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு தேவாட்டுக்குட்டியாக பலியாகி ஒரு மகா பிரதான ஆசாரியனாக நின்று அந்த பலியை நடத்தி எங்களுக்காக மகாபெரிய ஒரு மீட்பை உண்டு பண்ணினீர். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடம் அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு அமைப்பின் அம்சங்களும் எங்களுக்கு சிலுவை மரணத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களை அழகாக வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த சிலுவை இயேசுவின் சிலுவை மரணத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்தவர்களாய், அதிலே பலன் கொண்டவர்களாய், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் எழும்பி ஆவிக்குரிய அனுபவங்களில் முன் செல்ல, தேவ மகிமைக்கு நேராக பயணம் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு எங்களை இன்னும் இழுக்க வேண்டும் அப்பா. உங்க வார்த்தைகள் எங்களை உங்களுக்கு நேராக இன்னும் இழுக்கணும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கை ஆமேன், அது இன்னும் எங்களை இழுக்கணும் ஆண்டவரே. உங்க கிரியைகள் அற்புதங்கள் எங்களை இன்னும் இன்னும் உங்ககிட்ட சேர்க்கணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் கொம்புக்காக சோத்திரம், அடைக்கலத்தின் கொம்புக்காக சோத்திரம்ப்பா, அந்த சுதந்திரிக்கும் கொம்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வல்லமையின் கொம்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா. நீங்க என்ன விதத்தில் எல்லாம் சிலுவையில எங்களுக்காக பாடுபட்டீங்க, மரித்தீங்க, உயிர் தெழுந்தீங்க,
இதெல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆவியின் பலன் வருகிறதப்பா. ஓ, நாங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாய், ஆக்கினைக்கு தப்பி கொண்டவர்களாய், தேவ கோபத்துக்கு விலக்கப்பட்டவர்களாய், ஓ இயேசுவின் சீடர்களாக, பிதாவின் பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்களாக மகிமையான ஒரு அனுபவத்திலே எழுப்பப்படுகிறோம். தொடர்ந்து இந்த அனுபவத்திலே முன் செல்ல உதவி செய்யும், ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.